நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன், வைகாசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் ராகு புதன், ரிஷபத்தில் சூரியன், கேது சந்திரன் துலாத்தில் இருக்கிறார்கள், சனி பகவான் மகரத்தில் இருக்கிறார், செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறார், குரு சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். வைகாசி மூணாம் தேதி காலை முதலே செவ்வாய் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார். வைகாசி பதினோராம் தேதி காலை முதலே சுக்கிரன் மேஷம் சென்று பலனை தர இருக்கிறார். வைகாசி இருபத்தி நாலாம் தேதி புதன் ரிஷபத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். இப்போது இந்த வைகாசி பதினோராம் தேதி பார்த்திங்கன்னா சனி வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதி என்று சொன்னால் அதே வீட்டில் தான் இருக்கிறார், ஆனால் முன் வீட்டு பலனை செய்வார். கிரகங்களுடைய நிலைகளை இப்பொழுது பார்த்தோம். வைகாசி மாதம் மொத்தம் 31 நாட்கள் நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருகிறோம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் மேஷ ராசியை பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். மேஷராசி அதிபதி 12 இடத்தில் குருவோடு அமைந்திருக்கிறார். சுக்கிரனும் 10 நாள் அங்கே தான் இருக்கிறார். ராசியில் 21 நாள் சுக்கிரன் வந்துடுறார். சூரியன் புதன் பார்க்கும்பொழுது சூரியன் 2 இடத்தில் இருக்கிறார். புதன் 23 நாள் ராசியிலையும் 8 நாள் ரிஷபத்திலையும் இருக்கிறார். கேது 7 இடத்தில் இருக்கிறார். 10 இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு இந்த வைகாசி மாத பலன் அப்படின்னால செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், அதுவும் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ராசிநாதன் 12 இடத்தில் இருக்கிறார். 12 என்பது செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அதிகபட்சமாக 29 நாள் அங்கே தான் இருக்கிறார். அப்போது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிர பகவான் 10 நாள் அங்கே இருக்கிறார். அதாவது 2 இடத்து அதிபதி வர்ற வருமானம் கூட ஒரு முதல் ஆரம்ப 10 நாளைக்கு செலவினங்களாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ராசியில் வந்து 21 நாள் வந்து அமர்றார். 12 குரு பகவான் 12 ஆட்சி நிலை, ராகு ராசியில் இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இப்போ 1 இடத்துல ராகு இருந்தாலே வெளிநாட்டுக்கு போக வைப்பார் ராகு பகவான். 12 அதுவும் 9-12 உடைய குரு பகவான் 12 ஆட்சி நிலை, அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, ஒன்று வேலைக்கு போனோம், 9 இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம், உயர்கல்விக்காக செல்லலாம். இல்லை தொழில் ஏதாவது அங்கே தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் தொழில் முனைவோர் அங்கே போய் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, என்ன தொழில் போய் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலில் போய் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். ஏன்னா 10 10 அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி 11 தேதி வக்ர நிலையை அடைகிறார். அதுக்கு வக்ரம் அப்படின்னாலே பின்வீட்டு பலனை செய்வார். அப்போ 9 இடத்துல இருக்கிறதா ஒரு நிலை. அப்போது உங்களுக்கு தந்தை வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். எதையும் போராடித்தான் ஜெயிக்கணும், பாக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு ராசியில் இருப்பது என்பது வெளிநாட்டுக்கு இவர் அனுப்பக்கூடிய ஒரு நிலை ராகு பகவான் ஏற்படுத்துவார்.
ராகு போகக்காரகன் வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பது, நவீன பொருட்களை பயன்படுத்தி வசதிகளை இன்னும் மேம்பாடு அடைய செய்வது, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கும் பொழுது சில பேருக்கு லவ் மேரேஜ், லவ் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு கூட சொல்லலாம். ஆனால் ராசியில் ராகு இருந்தால் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும், தூக்கம் குறைவு ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். ஏன்னா மன சஞ்சலம்னால் இன்றைக்கி நைட்டு ஒன்று அனுப்பிங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்யணும்னு அனுப்பிங்க. இதுதான் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பை முடித்து வேலைக்கு போனால் அவங்க வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய அமைப்பு, அவங்களால் பிள்ளைகளால் தன வருவாய் பொருள் வருவாய் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புத்திர புத்திரிகளால் ஏற்படும். அதையும் தாண்டி உங்களுக்கு பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார், உங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கண் மருத்துவமனைக்கு செல்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் 10 நாள் உச்சமாக இருக்கிறார், அப்புறம் ராசியில் வந்து அமர்ந்து விடுகிறார். அப்போ லட்சுமி கடாட்சம், 10 நாள் சுப செலவுகள் ஆரம்பத்தில், வைகாசி மாதம் 10 நாள் ஆரம்பத்தில் சுப செலவு இருந்தாலும் மீதி 21 நாள், மொத்தம் 31 நாள் இங்கே வைகாசி மாதம், 21 நாள் லட்சுமி கடாட்சத்தை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மூன்றாம் இடத்து அதிபதியான புத பகவான் உங்களுக்கு ராசியில் இருந்து ரெண்டாம் இடம் ரிஷபத்துக்கு சென்று விடுகிறார். இது வந்து கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு, அதுவும் குறிப்பாக வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டம். இளைய சகோதரம் உங்களுக்கு குடும்பத்திற்காக அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க, காலிமனை இல்லை ஃப்ளாட்டு, உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடத்த வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். நாலாம் இடம் கல்வி ஸ்தானம், கல்விக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க. ஒன்று வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் அவங்களுக்காக செலவினங்கள், உள்நாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் செலவினங்கள், கல்வி செலவு நிச்சயமாக இருக்கும். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய சுகஸ்தானம், அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பிரமாதமான ஒரு காலகட்டம், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஐந்தாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம், அது ரெண்டாம் இடத்துல இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் இந்த மேஷராசி அன்பர்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்து அதிபதி இரண்டில் இருக்கிறார், அது கூட 8 நாள் தான், முதல் 23 நாள் ராசியில் இருக்கிறார் புத பகவான், கடைசி 8 நாள் தான் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். அப்போ வார கடைசியில் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருக்கும். முதல்லையும் கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படும் முதல் 10 நாள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஏழில் கேது இருந்தால் அதுலேயும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக துலாத்தில் உள்ள கேதுவை பார்க்கிறார். ஏழில் கேது மனைவி கோயில் குளங்களுக்கு சென்று வருவார், தெய்வீக நம்பிக்கை அதிகமாகும், ஆச்சார அனுஷ்டானங்கள் அதிகரிக்கும். ஏஜ்டு மனைவியாக இருந்தால் உடம்பு தொல்லை ஒரு சிலருக்கு ஏற்படும், ஏஜ் கம்மியான மனைவி அப்படின்னா சண்டை சச்சரவு வரும்,
படிக்கும் பிள்ளைகள் மெடிக்கல் சயின்ஸ் ஆராய்ச்சி படிப்பு சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு படிப்பு மிகவும் கைகூடும். தொழிலுக்காக வெளிநாடு போக வாய்ப்புகள் உண்டு. காதலிப்பவர்களுக்கு திருமணத்தில் முடியும். யோகிகள் மகான்கள் சித்தர்களை வழிபாடு செய்வீர்கள். தொழில் பார்ட்னர் மூலம் பிரச்சனை ஏற்படும். மனதளவில் பிரச்சனையாகவும் இருக்கும். கணவன் ஏழை கேது இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் ஒரே வீட்டில் தனித்தனியாக ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். மனதளவில் வேறுபட்டு இருப்பது உங்களுடைய ஜனனகால தசாபுத்தியில் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும்னு ஒரு விதி இருந்தால் இந்த காலகட்டம் டைவர்ஸ் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நட்பு வட்டாரங்கள் கூட உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பகைநிலையோடு இருப்பார்கள். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கூட பகைநிலையோடு இருப்பார்னு சொல்லிட்டோம். எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. ஒன்பதாம் இடத்த அதிபதி 12 இருக்கிறார். ஒரு சில ராசி என்பர்கள் வெளிநாடு உத்தியோகத்திற்காகவோ உயர்கல்விக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்படி போகாதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் கோயில் குளங்களுக்காகவாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள். அதாவது நிதிகள், அது கோயில்களுக்கு திருக்கோயில்களுக்கு நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி 12 இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருப்பது என்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றிஸ்தானம். வெற்றிஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஒன்பதாம் இடத்த அதிபதி உச்ச நிலையில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சனி பகவான் 10 இருக்கிறார். 10 இடத்தில் 10 தொழில் அதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் ஆட்சி நிலையில் இருக்கிறது. முதல் 10 நாள் மேஷராசி அன்பர்களுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையில் கொஞ்சம் இடர்பாடுகள் அமையும். ஏன்னா வக்ரம் அடைகிறார். வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். தொல்லைகள் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களால் பிரச்சனை இருக்கும். மேலதிகாரியுடைய தொல்லை ஏற்படும். ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு காலதாமதம் ஆகும். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது கடைசி 20 நாள் கொஞ்சம் அசுப பலனை தரக்கூடிய அமைப்பு சனி பகவான் பொறுத்தவரை. 11 இடத்த அதிபதியும் அவர் தான் வக்ர நிலையில் இருக்கிறார். 12 குரு பகவான் இருக்கிறார். பிள்ளைகளால் செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படும். பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். ஆனால் வீடு வாங்குவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து சுப செலவில் தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசிநாதன் 12 இடத்தில் இருந்த போதிலும் கூட ராசிநாதன் 8 பார்வையாக 7 வீட்டை பார்க்கிறார். அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதை சரி செய்வார். ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவீங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அவர் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 2, 3, 4 நம்ம தமிழ் வைகாசி மாத தேதியை தான் குறிப்பிடுறோம். வைகாசி 2, 3, 4 29, 30, 31 மொத்தம் 31 நாட்களில் 6 நாட்கள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் இந்த மேஷராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த 6 நாளும் சந்திராசிரமத்தை ஃபேஸ் பண்ணணும். எச்சரிக்கையாக இருங்க. பேசுவதில் நிதானமாக இருங்கள். வேலை பார்க்குற இடத்துல கூடிமான வரைக்கும் பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும்.
வண்டி வாகனங்களில் செல்வதை குறைத்து கொள்ளுங்கள். அதுவும் இரவு பிரயாணமே போகாதீங்க. மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஓ